11th standard maths la example 10.9 paakalam differentiate solittu rendu subdivision koduthirukanga subdivision 1 vandu y equal to sin into x square koduthirukanga okay ma okay so namma ipo idu differentiate panna sin x inda cos x appdi poduvom then sin into x square irukku so idu eppdi differentiate pannala appdi solittu paarenga so idhula vandu u nu solittu naan inda x square eduthukuren okay ma x square eduthukuren so ippo idu differentiate pandra vechukonga அப்போ இங்கே இது யூ எடுத்தேன்னா அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் சைன் யூன்னு வரும் ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் ஸோ டியு பை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தானே டிஎக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் டூ எக்ஸ்னு வரும் ஓகேவா ஓகே ஸோ அடுத்து இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஸோ டிஒய் பை டியு ஈக்குவலுக்கு இருக்கிறது இது அப்படியே போகணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறது கீழே போகணும் சைன் யூனு இருக்குது ஸோ சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்னு வரும் அப்போ சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் காஸ் யூனு வரும் ஓகேவா ஓகே ஸோ டிஃப்ரென்ஷியேட்னாலே நம்ம என்ன பண்ணணும் டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிப்போம் ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா ஸோ டியு பை டிஎக்ஸ் இன்டூ டிஒய் பை டியு டிஃப்ரென்ஷியேட்னாலே இது தான் ஸோ இந்த மாதிரி பிரித்து நம்ம செயின் ரூலில் இருக்கிறத போடும்போது இப்படி எழுதணும் ஓகேவா ஓகே ஸோ அப்போ இது என்ன வரும் டூ எக்ஸ் இன்டூ காஸ் யூனு வரும் டிஒய் பை டிஎக்ஸ் டூ எக்ஸு டியு பை டிஎக்ஸ் டூ எக்ஸு டிஒய் பை டியு வந்து காஸ் யூ எழுதியாச்சு ஓகேவா ஸோ டூ எக்ஸ் இன்டூ காஸ் யூ வந்து நம்ம என்ன எடுத்துகிட்ருக்கோம் யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தோமா எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தோமா அவ்வளோதான் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா ஓகே ஸோ சப்டிவிஷன் ஒன் முடிஞ்சிச்சு அடுத்து சப்டிவிஷன் டூ என்ன இருக்குது பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸு இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் அப்போ தானே வரும் அப்போ தானே சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதும் ஸோ அப்போ இதில் நான் யூன்னு என்ன எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போ ஒய் வந்து என்ன வரும் யூ ஸ்கொயர் வருமா ஓகே ஸோ இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் டியு பை டிஎக்ஸ் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும் இது டிஒய் பை டியு ஸோ அப்போ இது என்ன ஆகும் டூ யூன்னு வரும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்னது டியு பை டிஎக்ஸ் இன்டூ டிஒய் பை டியு ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் காஸ் எக்ஸ் இன்ட்டு டூ யூ ஸோ காஸ் எக்ஸ் இன்ட்டு டூ யூ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் சைன் எக்ஸ் தானே எடுத்துக்கிட்டோம் சைன் எக்ஸ் ஓகேவா ஸோ இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா டூ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம் டூ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் என்னதும் சைன் டூ எக்ஸ் அதாவது சைன் டூயே நம்ம எழுதுவோம்ல சைன் டூ என்ன எழுதுவோம் டூ சைனே காசு எழுதுவோமா ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் ஓகேவா ஸோ இதுதான் இது சமக்கு ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ